ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேபிட் ஃபேர் சேனல். நாம் இப்போ இந்த வீடியோவில் 10th சோசியல் சயின்ஸ் நியூ புக்கில் ஃபஸ்ட் யூனிட் பார்க்க போகிறோம். இந்த யூனிட்டோட பேர் உலக போரின் வெடிப்பும் அதன் பின் விளைவுகளும். முதல், உலகப்போரின் வெடிப்பும் அதன் பின் விளைவுகளும். இந்த இன்ட்ரொடக்ஷனில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உலகத்தோட வரலாற்றில் 1914 வருஷம் ஒரு திருப்பு முனையாக இருந்திருக்கு. அதாவது ஒரு வருஷம் அப்படின்னு சொல்லி கொடுத்து அந்த வருடம் வந்து நமக்கு ஒரு திருப்பு முனையாக இருந்திருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, 1789 அரசியல் செயல்பாடுகள்ன்றது ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் 1914 தான் முதல் உலகப்போர் வருது. அதனால நிறையா சேஞ்சஸ் வந்து நடக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 19வது நூற்றாண்டு அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த 1914வது வருஷத்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீண்ட 19வது நூற்றாண்டு அப்படின்றத சொல்கிறாங்க. 19வது நூற்றாண்டில் தான் என்ன வருடம், 1914, அந்த வருஷம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ அந்த முதல் உலக போர் அப்படின்றது ஒரு தொழிற்சாலை சார்ந்த போர். தொழிற்சாலைகள்லாம் இருக்குமா, அது சார்ந்த ஒரு போர். நெக்ஸ்ட்டு, இது இந்த தொழிற்சாலைகளால் இருந்த போர்னால் மக்கள் நிறையா பேர் பாதிக்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் உலக அரசியல் வரைபடம்னு ஒன்று வச்சுருந்துருப்பாங்கள்ல, இந்த உலக போர் நடந்ததுக்கப்புறமா அந்த உலக அரசியல் வரைபடம் அப்படின்றது இன்னொன்று வரையப்பட்டுச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ போர் நடந்துச்சு, போர் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, பேரரசுகள் எல்லாமே செதறுண்டு போயிருச்சு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. எந்த மாதிரி செதறுண்டு போயிருச்சு அப்படின்னா, 3 பேரரசுகளாக செதறி போச்சு. என்னென்னு பார்க்குறப்ப, ஆஸ்திரிய ஹங்கேரி, உதுமானிய பேரரசு, ஜெர்மனி பேரரசு அப்படின்னு சொல்லி 3 பேரரசாக செதஞ்சு அதை செதறி போயிருச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த போர் நடந்ததுக்கப்புறம் தான் ரஷ்ய புரட்சி ஏற்படும். அதுவுமே உலக வரலாற்றில் ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு புரட்சி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இந்த புரட்சிகளில் முதலாவதாக இருக்கக்கூடியதும் இது தான். நெக்ஸ்ட்டு, முதன்முறையாக உலக நாடுகள் பன்னாட்டு சங்கத்தின் மூலமாக உலக அமைதியை ஏற்படுத்த முயன்ற ஒரு புரட்சி அப்படின்னா இந்த ரஷ்ய புரட்சி. அதுக்கு முன்னாடி நடந்த அந்த முதல் உலக போர் காரணம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த பாடத்தில் என்னென்ன எப்படி நடந்துச்சு, இதனால் என்னென்ன விளைவுகள் நடந்துச்சு அப்படின்றத நம்ம இந்த பார்ட்டில் வந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பாடத்தோட ஃபஸ்ட்டு பார்ட்டு. ஃபஸ்ட்டு ஹெட்டிங் என்ன அப்படின்னா, காலணிகளுக்கான போட்டி. காலணிகளுக்கான போட்டி, அதாவது முதலாளித்துவ நாடுகளின் சந்தைகளுக்கான போட்டி. முதலாளித்துவ நாடுகளின் சந்தைகளுக்கான போட்டி. முதலாளித்துவம் சார்ந்த தொழில்களின் நோக்கம் மிகை உற்பத்தி செய்வதாகும். அதாவது இப்போ ஒரு முதலாளித்துவம் இருக்குது, அங்கே தொழில் நடக்குது அப்படின்றப்ப அவங்களோட முக்கியமான நோக்கமே என்ன, அதிகமாக உற்பத்தி செய்யணும், இருக்கிறத விட அடுத்த வருஷத்துக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக, அடுத்த வருஷத்துக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமானு தொழில்களை அதிகமாக உற்பத்தி செய்கிறது. நெக்ஸ்ட்டு, இந்த மாதிரி உற்பத்தி செய்கிறாங்கல்ல, இந்த மாதிரி உற்பத்தி செய்கிறதுல எல்லாமே வித்துராது. பாதி வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா உபரியாக போயிடும். இந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த உபரியாக இருக்கிறத அல்லது சந்தைக்காக என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் விற்பாங்க, அப்படி இல்லாட்டி ஒரு இடத்துல வந்து சேவ் பண்ணுவாங்க. அந்த காலத்தில் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ட்ரெயின் மூலமாக, கடல் வழியாக அப்படின்னு பார்க்குறப்ப நீராவி கப்பல் மூலமானால் இதை என்ன செஞ்சாங்க அப்படின்னா, கொண்டு போய் அந்த உபரி பொருட்களை, அந்த எக்ஸ்ட்ரா இருந்த பொருட்கள்லாம் சேமிக்கவும் விற்கவும் ஆரம்பித்தாங்க. அதில் தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இருப்பு பாதை அமைக்கவும், நீராவி கப்பல்கள் கட்டவும், அல்லது இவை போன்ற பிற வச்சிருக்கும் எது பயன்பட்டுச்சு அப்படின்னா, இந்த அதிகமாக இருந்த அந்த உபரி உற்பத்தி, இந்த உபரி செல்வம் வந்து என்ன அப்படின்னா பயன்பட்டுச்சு, உற்பத்தி செஞ்சுட்டாங்க. உபரி செல்வங்கள், அதிகமாக இருக்கக்கூடிய செல்வங்களை வச்சு இது எல்லாமே பண்ணாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன நடக்கும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம எல்லா பொருளையும் கொண்டு போக முடியும், தகவல்களை கொண்டு போக முடியும். அப்போ போக்குவரத்து துறையில் ஒரு புரட்சி ஏற்படுது. இதனால் தகவல் பரிமாற்றம் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் விரிவாக்கங்கள் நடக்குது. வணிக ரீதியாக, வாணிக ரீதியாக தகவல் பரிமாற்றம் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து விரிவாக தொடங்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ போக்குவரத்து ஆகிய துறைகளில் ஏற்பட்ட புரட்சியானது ஆப்பிரிக்கா, அது மட்டும் இல்லாமல் ஐரோப்பாவில் விரிவாக தொடங்குச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, 19வது நூற்றாண்டின் கருத்தை கவரும் ஒரு அம்சம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், 19வது நூற்றாண்டில் 1914 வருஷத்தை நீண்ட 19வது நூற்றாண்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதில் ஒன்று கவரக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கிறது என்ன அப்படின்னா, ஐரோப்பா மேலாதிக்க சக்தியாக உருப்பெற்றதும் ஆசியாவும் ஆப்பிரிக்காவும் காலணிகளாக்கப்பட்டு சுரண்டப்பட்டது. அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஐரோப்பாவெல்லாம், ஐரோப்பா பகுதி, அதே மாதிரி ஆப்பிரிக்காவில் இருந்து ஒரு சில பகுதிகள் எல்லாமே விரிவாக்கம் அடைய தொடங்குச்சுன்னு. இந்த மாதிரி மாறுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ஆசியா ஆப்பிரிக்கா இந்த கண்டங்கள் எல்லாமே காலனி நாடுகளாக மாற்றப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய செல்வங்கள் சுரண்டப்பட்டுச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட்டு இப்போ ஐரோப்பிய நாடுன்னு பார்த்தோம். இந்த ஐரோப்பிய ஐரோப்பா கண்டத்துக்குள்ளே அப்படின்னு பார்க்குறப்ப அதுக்குள்ளே என்ன இருக்கும், நாடுகள் இருக்கும். இந்த நாடுகளுக்கு இடையில் ஒரு முதலாளி மாதிரி இருந்த ஒரு நாடு அப்படின்னா அது வந்து இங்கிலாந்து. இப்போ ஒரு 10 நாடுகள் இருக்குன்னா அதுக்கு தலைவர் மாதிரி இருந்த நாடு இங்கிலாந்து அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சந்தை, கச்சா பொருள், இதோட தேவைகள் வந்து எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அந்த காலகட்டத்திலேயே சந்தை, அதே மாதிரி கச்சா பொருள், இதுக்கான தேவைகள் வந்து வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ என்ன செய்ய ஆரம்பித்தாங்க அப்படின்னா, இப்போ நமக்கு தேவை அப்போ நம்மக்கிட்ட இல்லை, இப்போ நிறைய பேர் என்ன செய்வாங்க, தேவை அதிகமாக இருக்குது, இல்லாத பட்சத்தில் திருட ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி இவங்க என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, இவங்க சுரண்டணும், இருக்கக்கூடிய யார்கிட்ட செல்வம் இருக்கோ அந்த செல்வத்தை சுரண்டணும் அப்படின்றதுக்காகவே என்ன செஞ்சாங்க அப்படின்னா இவங்களோட பேரரசை விரிவாக்கம் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க உலகம் ஃபுல்லாக இந்த செல்வத்தை சுரண்டதுக்காகவே என்ன செய்கிறாங்கன்னா இவங்களோட காலனி ஆதிக்கங்களை நிறுவுறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தேவைகள் வளர்ந்து கொண்டே இருந்ததால் சுரண்டுவதற்காக தங்கள் பேரரசை விரிவாக்கம் செய்ய முதலாளித்துவ நாடுகள் உலகத்தை சுற்றி போட்டியில் இறங்கின. எந்த நாடுகள், முதலாளித்துவ நாடுகள் தான் என்ன செஞ்சுருக்கு, போட்டியில் இறங்குச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு முற்றுரிமை முதலாளித்துவத்தின் எழுச்சி. முற்றுரிமை முதலாளித்துவத்தின் எழுச்சி 1870 வருஷத்துக்கு அப்புறமா என்ன மாறுது, சுதந்திர போட்டி முதலாளித்துவமாக மாறுது, முற்றுரிமைகளோட முதலாளித்துவமாக மாறுச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 1870 வருஷம் இந்த வருஷத்துக்கு அப்புறமா சுதந்திரங்களுக்கான அந்த போட்டி வந்து ஒரு முதலாளித்துவமாக மாறுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 19வது நூற்றாண்டோட பின்னாடி பகுதி. இப்போ 19வது நூற்றாண்டோட முன்னாடி பகுதினா கால் பகுதி, இடைப்பகுதி, இறுதிப்பகுதி அப்படின்னு பார்ப்போம். அந்த மாதிரி 19வது நூற்றாண்டோட பிற்பகுதியில் என்ன இருக்குது அப்படின்னா, ஏகாதிபத்தியத்தின் ஒரு முக்கிய பண்பு கூறான தொழில், நிதி ஆகிய இரண்டும் அணி சேர்ந்து சந்தைகளில் தங்களின் பொருட்கள் மற்றும் மூலதனத்திற்கான லாபத்தை தேடும் என்பது அப்படின்றது என்ன எப்போ தெரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா 19வது நூற்றாண்டில் லாஸ்ட்டில் தெரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன நடக்குது, 19வது நூற்றாண்டில் புரட்சி ஏற்படுது. இந்த 19வது நூற்றாண்டோட லாஸ்ட்லேயே என்ன நடக்குது அப்படின்னா, தொழில் நிதி இந்த ரெண்டு சேர்ந்து இவங்களுக்கான ஒரு லாபத்தை தேடுது அப்படின்றதே லாஸ்ட்டில் தான் வந்து எல்லாருக்குமே தெளிவாக புரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சுதந்திர வணிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பழைய கோட்பாடுகள் எல்லாமே சரிஞ்சு விழுந்துருச்சு. சுதந்திர வணிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா கோட்பாடுகளுமே சரிஞ்சு விழுந்துருச்சு. நெக்ஸ்ட்டு அமெரிக்காவில் கூட்டு நிறுவனங்கள் இருந்திருக்கும், அந்த கூட்டு நிறுவனங்களும் ஜெர்மனியில் இருந்த வணிக கூட்டு இணைப்புகளுமே எல்லாத்தையுமே உருவாக்குச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ கூட்டு நிறுவனம் அப்படின்னா என்ன அப்படின்னா, பொருட்களை உற்பத்தி செய்து விநியோகத்தில் ஈடுபட்டிருக்கும் ஒரு தொழில்சார் நிறுவனம் ஆகும். கூட்டு நிறுவனம் அப்படின்றது என்ன அப்படின்னா, பொருட்களை எல்லாத்தையும் உற்பத்தி செய்யணும், உற்பத்தி செஞ்சு விற்கணும், இந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு கூட்டமைப்பை தான் தொழில்சார் நிறுவனம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தனக்கு நன்மை பயக்கும் விதத்தில் பொருட்களின் விநியோகம், விலை ஆகியவற்றின் மீது அந்நிறுவனம் அதிக கட்டுப்பாட்டினை கொண்டிருக்கும். என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கு நன்மை கிடைக்கணும் அப்படின்றதுனால என்ன செய்வாங்க, பொருட்களை வந்து எப்படி விற்கிறது, அந்த பொருட்களுக்கு எவ்வளோ விலை வச்சா நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்றதுலாம் இவங்க வந்து எப்படி இருந்தாங்க அப்படின்னா, நிறைய கட்டுப்பாடுகள் வந்து வச்சுருந்தாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஏகாதிபத்தியமும் அதன் முக்கிய பண்புக்கூறுகளும். அதாவது முதலாளித்துவம் அப்படின்றது தவிர்க்க முடியாமல் ஏகாதிபத்தியத்துக்கு போகுது. முதலாளித்துவம்னு ஒரு அமைப்பு முறை செயல்பட்டு இருக்கு, இது தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் ஏகாதிபத்தியத்துக்கு மாறுது. நெக்ஸ்ட்டு முதலாளித்துவத்தோட உச்சகட்டம் என்ன அப்படின்னா ஏகாதிபத்தியம். முதலாளித்துவம் இருந்ததுல இருந்து ஏகாதிபத்தியமாக மாறுச்சு. லெனின் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, முதலாளித்துவத்தோட உச்சகட்டம்தான் ஏகாதிபத்தியம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு இப்போ எவ்வளவுக்கு எவ்வளவு பொருட்களை உற்பத்தி செஞ்சுருக்காங்களோ அந்த பொருட்கள் எல்லாமே எங்கெல்லாம் தேவைப்பட்டுச்சு, சந்தைகளை விற்கிறதுக்கு தேவைப்பட்டுச்சு, அதே மாதிரி இந்த பொருட்களுக்கான கச்சா பொருட்களுமே அதிக அளவில் தேவைப்பட்டுச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தோம், முதலாளித்துவம் அப்படின்றது எதோட உச்சக்கட்டம், அதாவது முதலாளித்துவத்தோட உச்சக்கட்டம் ஏகாதிபத்தியம்னு பார்த்தோம். இப்போ ஏகாதிபத்தியம் அப்படின்றது என்ன அப்படின்னா, காலனி அப்படின்றது ஒரு நாடு வந்து இன்னொரு நாட்டை அடிமைப்படுத்தி இருக்குது. ஏதோ ஒரு நாடு இன்னொரு நாட்டை அடிமைப்படுத்தி இருந்துச்சு அப்படின்னா காலனி ஆதிக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஏகாதிபத்தியம் அப்படின்றது காலனிகளை பற்றியது மட்டும் இல்லாமல் முழுமையான முறையாக இராணுவ மயமாக்கத்திற்கும் முழுமையான போருக்கும் இட்டு சென்றது. இதில் என்ன சொல்கிறாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் சண்டைக்கும் இராணுவ மயமாக்கத்துக்கும் இட்டு சென்றது தான் இந்த ஏகாதிபத்தியம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஹெட்டிங் வல்லரசுகளின் போட்டி. வல்லரசுகளின் போட்டியில் ஃபஸ்ட்டு ஒன்று ஐரோப்பா.
பத்தொன்பதாவது நூற்றாண்டில் ஐரோப்பிய சக்திகள் உலகின் ஏனைய பெரிய சிறிய நாடுகளை காலனியப்படுத்தி தங்களின் நலனுக்காக அவற்றை சுரண்டின. பத்தொன்பதாவது நூற்றாண்டில் என்ன நடக்குது, பெரிய நாடுகள் இருக்குல்ல, அந்த பெரிய நாடுகள் எல்லாமே அந்த நாட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய சின்ன சின்ன நாடுகளை அடிமையாக வச்சுக்கிட்டு அந்த பெரிய நாடுகளோட தேவைகள் அவங்களோட நலனுக்காக அந்த சின்ன நாடுகளை சுரண்ட ஆரம்பித்தாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 1880 இந்த காலகட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, ஆசிய நாடுகள், அதாவது ஆசியாவில் இருக்கக்கூடிய ஆசியா கண்டத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே காலனி நாடுகளாக மாறிடுச்சு 1880. இதில் ஆசியா ஆப்பிரிக்கா மட்டும்தான் விடுபட்ட ஒன்றா இருந்துச்சு, காலனி ஆதிக்கத்துக்குள்ளே உட்படாமல் விடுபட்ட ஒன்றா இருந்துச்சு. 1881 1914 இந்த வருஷங்களுக்கு இடையில ஆப்பிரிக்காவையும் கைப்பற்றி என்ன செஞ்சாங்க அப்படின்னா, தனித்தனியாக பிரித்து காலனியாக மாற்றிட்டாங்க. ஃபஸ்ட்டு என்ன நடக்குது, காலனி, அந்த காலனி நாடுகள் அப்படின்றது எந்த நாடுகளுக்கு கீழே இருந்துச்சு, பெரிய நாடுகளுக்கு கீழே இருந்துச்சு, அடிமைப்படுத்தினாங்கன்னு பார்த்தோம். இதில் நம்ம இந்தியா அப்படின்னு பார்க்குறப்ப 1880 காலனி ஆதிக்கத்துக்கு உட்பட்டுருச்சு. அதில் தானே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆசிய நாடுகள், ஆசியாக்குள்ளே தான் நம்ம நாடு இருக்கு, அப்போ ஆசிய நாடுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்ம இந்தியாவுமே காலனி மயமா மாறிடுச்சு. ஆப்பிரிக்கா மட்டும்தான் விடுபட்டு இருந்துச்சு, அதையும் என்ன செஞ்சிட்டாங்க, 1881 1914 இந்த ஆண்டுகளுக்கு இடையில ஆப்பிரிக்காவை கைப்பற்றி அதை தனித்தனியா பிரிச்சு காலனிகளா மாத்திட்டாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஐரோப்பாவில் 1870 வருஷத்துக்கு பின்னாடி இங்கிலாந்து, ஃப்ரான்ஸு, இத்தாலி, ஜெர்மனி, பெல்ஜியம் இந்த நாடுகள் எல்லாமே காலனி ஆதிக்க போட்டியில் கலந்துக்குச்சு. 1870 அப்புறமா காலனி ஆதிக்க போட்டிகளில் இந்த நாடுகள் வந்து கலந்துக்குச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வல்லரசுகளுக்கு இடையிலான மோதல்கள், வல்லரசுக்கு இடையிலான மோதல்கள் இதில் என்ன சொல்லியிருக்காங்க, தொழில் வளர்ச்சியில் முதன்மை இடத்தை வகித்தாலும் பறந்து விரிந்த பேரரசை கட்டுப்படுத்தினாலும் இங்கிலாந்திற்கு மனநிறைவு ஏற்படவில்லை. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இங்கிலாந்து தான் பெரிய நாடு, இப்போ ஐரோப்பா கண்டத்துக்குள்ளே எக்கச்சக்க நாடுகள் இருக்குது, ஐரோப்பா நாடுகள் அப்படின்னு பார்க்குறப்ப எக்கச்சக்க நாடுகள் இருக்குது, இதில் ஹெட்டாக இருக்கக்கூடிய நாடு இங்கிலாந்து. இந்த இங்கிலாந்து நாட்டுக்கு பறந்த விரிந்த பரப்பு இருக்குது, பேரரசு இருக்குது, எல்லா நாடுகளையும் கட்டுப்படுத்துது. ஆனாலுமே இதுக்கு வந்து ஒரு திருப்தியே இல்லை, எல்லாமே இதுக்கு கீழே இருந்தாலுமே இதுக்கு வந்து திருப்தியே இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. இங்கிலாந்து வந்து என்ன செய்யுது அப்படின்னா, ஜெர்மனி, அமெரிக்கா இந்த ரெண்டு நாடுகள்டையும் போட்டி போட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த நாடுகள், அதாவது ஜெர்மனியும் அமெரிக்காவும் மலிவான, விலை கம்மியாக இருக்கக்கூடிய பண்டங்களை எல்லாத்தையுமே உற்பத்தி செஞ்சு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இங்கிலாந்தில் கொண்டு போய் விற்கிறாங்க. அமெரிக்கா, ஜெர்மனி இந்த நாடுகள் கம்மியான விலையில் பொருட்களை உற்பத்தி செஞ்சு இங்கிலாந்தில் விற்கிறாங்க. இங்கிலாந்து மக்களுக்கும் அது ரொம்ப பிடிச்சி போய் இங்கிலாந்தோட சந்தையை இந்த நாடுகள் வந்து கைப்பற்றுது. இந்த நாடுகளுக்கு இடையில இந்த மாதிரி ஒரு போட்டி நடந்துட்டுருக்குல்ல, இந்த மாதிரி போட்டிகள் நடந்ததுனால அடிக்கடி சண்டைகள் வந்து ஏற்படுது. ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா இந்த நாடுகளுக்கு இடையில் என்ன நடக்குது அப்படின்னா, நிறையா சண்டை மோதல்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தது ஐரோப்பா, ரெண்டாவது பார்க்க போகிறது ஆசியா, அதாவது ஜப்பானோட எழுச்சி. ஆசியாவில் ஜப்பான், அதாவது எந்த காலகட்டம் அப்படின்னா 1867 1912 இந்த காலகட்ட பகுதிகளில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, மேற்கத்திய நாடுகளை பின்பற்றி பல துறைகளில் அவற்றிற்கு நிகராக மாறியது. ஜப்பான் நாடு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, வேறு என்னென்ன நாடுகள் இருக்கோ, அங்கே என்னென்ன டெக்னாலஜிலாம் இருக்கோ எல்லாத்தையும் பார்த்து இவங்க வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னென்ன துறைகளில் எப்படி சாதிச்சிருக்காங்கன்றதை பார்த்து ஜப்பான் வந்து என்ன செய்கிறாங்க, அது எல்லாத்தையுமே இவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அதனால ஜப்பானுமே ஒரு நல்ல ஒரு பெரிய நாடாக அந்த பெரிய நாடுகளுக்கு ஈக்குவலாக வந்து மாறுச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஜப்பான் தொழில்துறையில் சிறந்த நாடாக மாறுது. அதே நேரத்தில், தொழில்துறையில் சிறந்த நாடாக மாறக்கூடிய இதே நேரத்தில், ஏகாதிபத்திய சக்தியாகவும் இந்த ஜப்பான் நாடு மாறிடுச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ஆட்சியாளர்கள் நிலமானிய முறை சிந்தனைகளை கொண்டிருந்தாலும் ஜப்பான் மேலை நாட்டு கல்வியையும் இயந்திர தொழில்நுட்பத்தையும் ஏற்றுக்கொண்டது. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏகாதிபத்திய சக்தியாகவும் மாறிடுச்சுன்னு பார்த்தோமா, எந்த நாடு, ஜப்பான் நாடு. இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த நாட்டில் இருந்த ஆட்சியாளர்கள் எல்லாருக்குமே நிலமானிய முறை, நம்ம எப்படி நிலப்பிரபுத்துவம் ரயத்துவாரி முறைகள் பார்க்குறோமோ அதே மாதிரி ஜப்பானில் இருந்த அந்த பெரிய பெரிய தலைவர்கள்ட்ட நிலமானிய முறை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் வந்து இருக்குது. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அந்த நிலமானிய முறை அப்படின்னு சொல்லக்கூடிய சிந்தனைகள் அந்த நாட்டு ஆராய்ச்சியாளர்கள்ட்ட இருந்ததுனால ஜப்பானில் என்ன நடக்குது, பெரிய பெரிய நாடுகளில் எந்த மாதிரி கல்வி இருக்கோ அதே கல்வியை இங்கே வந்து தர ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி
தொழில்நுட்பத்தில் வந்து பெஸ்ட்டாக இருந்தாங்கன்னு பார்த்தோம்ல, இயந்திர தொழில்நுட்பத்தையும் ஜப்பான் நாடு ஏற்றுக்குச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இராணுவம் கப்பல் படை இது ரெண்டுலேயுமே நல்ல ஒரு நவீனத்தில் இருக்கக்கூடிய ஒரு படைகளாக வந்து முன்னேறி ஜப்பான் நாடு மேலே எழுந்து வந்துச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 1894 ஜப்பான் நல்லா வளர்ந்துக்கிட்டே வருதுன்னு பார்த்தோமா, இது என்ன செய்யுது, சீனா கூட ஒரு போரை வந்து மேற்கொள்ளுது. 1894 சீனா நாட்டு கூட ஜப்பான் வலுக்கட்டாயமாக ஒரு போரை வந்து செய்கிறாங்க. இந்த சீனா இந்த ஜப்பான் இந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையில போர் நடந்துச்சுல, அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, சீனா அப்படின்றது பெரிய நாடு, ஜப்பான்றது சீனாவோட கம்பேர் பண்ணுறப்ப சின்ன நாடு. இப்போ வலுக்கட்டாயமாக ஜப்பானே போய் சீனாவை கூட சண்டை போட்டு ஜப்பான் வந்து ஜெயிக்குது. அப்போ ஜப்பானை பார்த்து இந்த உலக நாடுகள் எல்லாமே ஆச்சரியப்படுறாங்க, சீனா எவ்வளோ பெரிய நாடு, அந்த நாட்டையே இந்த ஜப்பான் நாடு தோற்கடிச்சிச்சே அப்படின்னு சொல்லி உலகத்தையே வியக்க வைத்த நாடு தான் இந்த ஜப்பான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஜப்பான் நாடு இப்போ ஒரு ஆசை வந்துருச்சு அப்படின்னா இன்னும் இவங்களுக்கு அதிகமான ஆசைகள் வந்து வருது. ஜப்பான் வந்து சீனாவை வந்து ஜெயிச்சிட்டாங்களா, அதுக்கப்புறமா ரஷ்யா ஜெர்மனி ஃப்ரான்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெரிய பெரிய வல்லரசு நாடுகளோட எச்சரிக்கை கொடுக்குறாங்க. அந்த நாடுகள்லாம் அந்த ஜப்பானுக்கு வந்து எச்சரிக்கை கொடுக்குறாங்க. இருந்தாலுமே இந்த நாடுகள் சொன்ன எச்சரிக்கை எதையுமே பொருட்படுத்தாமல் லியோடங் அப்படின்னு சொல்லக்கூடிய தீபகற்பத்தை என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இவங்களோட துறைமுகத்தோட சேர்த்துக்கிறாங்க. ஒரு பகுதி இருக்குது, நிறைய நாடுகள் பேரரசுகள் வந்து என்ன சொல்றாங்க, எச்சரிக்கை கொடுக்குறாங்க அதெல்லாம் வேணான்னு. ஆனாலுமே ஜப்பான் என்ன செய்யறாங்க, அது வலுக்கட்டாயமா இவங்களோட துறைமுகத்தோட சேர்த்துக்கிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இத்தனை பெரிய வல்லரசு நாடுகள் சொல்லியும் கேட்காம இதையும் இணைச்சிருச்சு. இப்போ ஏற்கனவே சீனாவில் ஜெயிச்சிச்சா, இப்போ இதையுமே இவங்களோட துறைமுகத்தோட இணைச்சிருச்சு. இப்போ இந்த மாதிரி நடவடிக்கைகளை ஜப்பான் செஞ்சதுனால கிழக்கு ஆசியாவில் என்ன நடக்குது அப்படின்னா, கிழக்கு ஆசியாவிலேயே இந்த ஜப்பான் நாடு தான் ஒரு வலிமையான நாடு அப்படின்றத எல்லாருமே உணரும்படி இந்த ஜப்பான் நாடு இருந்துச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ஐரோப்பிய அரசுகள் கொடுத்த அதிகமான அழுத்தத்தின் காரணமாக ஜப்பான் ஆர்தர் துறைமுகத்தின் மீதான தனது கோரிக்கையை விட்டு கொடுத்தது. இப்போ என்ன செஞ்சாங்க, அந்த ஆர்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய துறைமுகத்தை இவங்க வந்து இவங்களோட துறைமுகத்தோட சேர்த்துக்கிட்டாங்கன்னு பார்த்தோம். ஆனால் ஏற்கனவே வந்து பெரிய பெரிய வல்லரசுகள் என்ன செஞ்சாங்க, அதை வந்து சேர்த்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி எச்சரிக்கையை கொடுத்தாங்க. அந்த எச்சரிக்கையை மீறி தான் ஜப்பான் நாடு என்ன செஞ்சிச்சு, அந்த ஆர்தர் துறைமுகத்தை இவங்க அந்த ஆர்தர் தீபகற்பத்தை இவங்களோட சேர்த்துச்சு. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, எல்லாரும் திரும்ப 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 ஜப்பான் நாட்டுக்கு அழுத்தத்தை கொடுக்க விட்டியும் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, அந்த ஆர்தர் துறைமுகத்துக்கு மேலே இருந்த இவங்களோட கோரிக்கைகளை எல்லாத்தையுமே விட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இந்த சூழலை தனக்கு சாதகமாக பயன்படுத்திய ரஷ்யா பெரும் படையொன்றை மச்சியூரியாவுக்குள் அனுப்பியது. இப்போ என்ன நடக்குது, ஜப்பான் அந்த ஆர்தர் துறைமுகத்தை விட்டு கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி ஜப்பான் விட்டு கொடுத்த இந்த நேரம் பார்த்து ரஷ்யா இந்த நேரத்தை இந்த நடக்கக்கூடிய எல்லா செயல்களையும் இவங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிச்சு. இவங்க என்ன செய்கிறாங்க, மஞ்சூரியா அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிக்குள்ளே இவங்களோட பெரிய படையை வந்து அனுப்புகிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, 1902 இங்கிலாந்துக்கும் ஜப்பானுக்கும் இடையில் வந்து என்ன நடக்குது, ஒரு ஒப்பந்தம் நடக்குது. 1902 ஜப்பானுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் வந்து நடக்குது. இந்த ஒப்பந்தம் மூலமாக என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ ரஷ்யா வந்து இந்த டயத்தை பயன்படுத்திக்கிட்டு உள்ளே வந்தாங்கல்ல, இங்கிலாந்து என்ன சொல்லுது, அந்த ரஷ்யாவை நீ திரும்ப வந்துரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, ரஷ்யா ஜப்பானை குறைத்து மதிப்பிட்டது. இப்போ ரஷ்யா வந்து என்ன செய்யுது, இந்த ஜப்பான் வந்து அவங்களோட துறைமுகத்தை விட்டு கொடுத்துட்டாங்க. இது வந்து என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க விட்டு கொடுத்தனால ரஷ்யா இந்த கேப்புக்குள்ளே இவங்க கிட்ட சண்டை போகிறதுக்கு மேலே எழும்பி வருது. அதுக்கிடையில் இந்த ஜப்பான் இங்கிலாந்து நாட்டோட என்ன செய்கிறாங்க, ஒரு ஒப்பந்தம் வந்து போடுறாங்க. இந்த ஒப்பந்தத்தினால இந்த ரஷ்யா வந்து என்ன செய்யுது அப்படின்னா, அவங்களோட படையே இருந்து அங்கே இருந்து அவங்க வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ரஷ்யா வந்து கிளம்புதான், கிளம்புறப்ப இந்த ஜப்பானை வந்து ரொம்பவே வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, குறைவாக மதிப்பிடுறாங்க. இந்த நாடுகளுக்கு இடையில இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையில 1904 போர் வந்து தொடங்குது. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ரஷ்யாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையில போர் நடக்குது. இந்த போரில் ஜப்பான் நாடு ரஷ்யாவை வந்து தோற்கடிக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ரஷ்ய நாடை தோற்கடித்த நாடு ஜப்பான். இப்போ அமெரிக்கா மேற்கொண்ட சமரசம் முயற்சியின் விளைவாக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு ஆர்தர் துறைமுகத்தை மீண்டும் பெற்றது. இப்போ என்ன நடக்குது, ரஷ்யாவை ஜப்பான் தோற்கடிச்சிருச்சு. தோற்கடிச்சதுக்கப்புறமா ஜப்பான் வந்து யோசிக்குது, நம்ம இணைச்சிக்கிட்ட அந்த ஆர்தர் துறைமுகத்தை நம்ம விட்டு கொடுத்தனால தான் ரஷ்யா இங்கே வந்துச்சு, அதுக்கப்புறம் நம்ம ஒப்பந்தம் போட்டோம், திரும்ப ரஷ்யாவுக்கும் நமக்கும் இடையில சண்டை போட்டுச்சு, இப்போ நம்ம ஜெயிச்சிட்டோம். இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஆர்தர் துறைமுகத்தை நம்ம வந்து வேணான்னு விட்டது தான் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு அந்த ஆர்தர்
துறைமுகத்தை இவங்க திரும்ப வந்து சேர்த்துக்கிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த போர் நடந்ததுக்கு அப்புறமா ஜப்பான் நாடு, இவ்வளோ சாதனைகள் படைத்த ஜப்பான் நாடு வல்லரசு நாடுகளோட கூட்டணியில் சேர்ந்துக்குச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ஜப்பானின் முரட்டு அரச தந்திரமும் விவேகமும் 1905க்கு பின்னாடி வந்த வருஷங்களில் கொரியாவின் உள்நாட்டு அயல்நாட்டு கொள்கைகளான என்னென்ன கொள்கைகள் இருந்துச்சோ எல்லா கொள்கைகளையுமே ஜப்பான் நாடு கட்டுப்படுத்துது. அதாவது இப்போ என்ன சொல்கிறாங்க, வல்லரசுகளோட நாடுகளுக்குள்ள ஜப்பானும் வந்துருச்சு. 1905க்கு அப்புறமா என்ன நடக்குது அப்படின்னா, கொரியாவின் உள்நாட்டு அயல்நாட்டு கொள்கைகளை, கொரியாவுக்குன்னு நிறைய கொள்கைகள் இருக்கும், ஒவ்வொரு நாட்டுக்கும் கொள்கைகள், நோக்கங்கள், குறிக்கோள்கள் ஒவ்வொன்றும் இருக்கும். அந்த வகையில் கொரியா நாட்டுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த அயல்நாட்டு கொள்கைகள், உள்நாட்டு கொள்கைகள் எல்லாத்தையுமே இந்த ஜப்பான் நாடு கட்டுப்படுத்துச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இப்போ எப்படி நமக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் அல்லது வந்து வெளிநாடுகளுக்குன்னு சொல்லி ஒவ்வொரு துறைகளையுமே அமைச்சர்கள் இருக்காங்களோ, அந்த மாதிரி ஜப்பானிய தூதராக உயர் அதிகாரி கொல்லப்படுறாரு. அதாவது ஜப்பானிய தூதராக இருந்த ஒரு உயர் அதிகாரி கொல்லப்படுறாரு. இதை காரணமாக வச்சு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, 1910 வருஷம் இந்த கொரிய நாடு இருக்குல்ல, அந்த கொரியாவை ஏற்கனவே ஜப்பான் கட்டுப்படுத்துச்சு, இப்போ அந்த கொரியாவை ஜப்பான் வந்து அவங்க கூட இணைச்சிக்கிச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, 1912 மஞ்சு அரச வம்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரச வம்சம் ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்துச்சு. அந்த அரச வம்சம் 1912 வீழ்ச்சி உடையுது. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, சீனாவில் இந்த அரசு வீழ்ச்சி அடைஞ்சதுக்கப்புறமா சீனாவில் ஒரு பெரிய குழப்பம் வந்து உருவாகுது. இப்போ இந்த சீனாவில் பெரிய குழப்பம் உருவாகுதான், இதில் நம்ம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னது, ஸ்டார்டிங்லேயே ஜப்பான் நாடு சீனாவை ஜெயிச்சிச்சு. இப்போ ஏற்கனவே இருந்த அங்கே அரச வம்சமும் வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. இப்போ சீனாவுக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்னா, பெரிய ஒரு குழப்பம் வந்து இருக்குது. இப்போ என்ன நடக்குது, ஜப்பானுக்கு நல்ல ஒரு சாதகமாக போயிருச்சு. ஜப்பான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட பகுதிகளை விரிவாக்கம் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, சீனாவில் ஷான்டுங் பகுதி மேலே ஜெர்மனிக்குன்னு சொல்லி என்ன இருக்குது அப்படின்னா, உரிமைகள் இருக்குது. இந்த உரிமைகளை எல்லாத்தையுமே எனக்கு நீங்கள் மாற்றி கொடுங்க அப்படின்றத ஜப்பான் நாடு கோரிக்கைகளாக வைக்கிறாங்க. அதாவது சீனாவில் இருந்த ஆட்சி வந்து என்ன செஞ்சிருச்சு, கவிழ்ந்துருச்சு. இப்போ ஜப்பான் தானே எல்லா இடங்களையும் ஒரு முக்கியமான நாடாக இருக்குது. இந்த ஜப்பான் என்ன செய்யுது அப்படின்னா, சீனாவில் ஒரு முக்கியமான பகுதி தான் என்ன அப்படின்னா, ஷான்டுங் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி. இப்போ இந்த ஜப்பான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த ஷான்டுங் பகுதி மேலே ஜெர்மனி வந்து ஆட்சி செலுத்துது. சீனாவில் ஷாங்டுங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்குது, அந்த பகுதியை ஆட்சி செய்யக்கூடியது ஜெர்மனி. இந்த ஜெர்மனிக்கு என்ன உரிமைகள் இந்த பகுதி மேலே இருக்கோ, இது எல்லாமே எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஜப்பான் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு கோரிக்கை வந்து வைக்கிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அரசியலில் விவேகம் ஜப்பான் சீனாவோடும் ஐரோப்பிய நாடுகளோடும் பகையை மூட்டிவிட்டது. இந்த கோரிக்கையை வச்சதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, அரசியலில் இவங்க ரொம்ப விவேகமாக இருக்கிறது நிறைய நாடுகளுக்கு இடையில் பிரச்சனைகளை உண்டாக்குச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆனால் இதே காலகட்டத்தில் யாருமே ஜப்பான் கூட சண்டை போகிறதுக்கு தயாராக இல்லை, ஜப்பான் கூட சண்டை போகிறதுக்கு தயாராக இல்லை அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, காலனிகள் அமைக்கப்படுதலும் அதன் விளைவுகளும். காலனிகள் அமைக்கப்படுறது, அதனால வந்த விளைவுகள் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். 1876 ஆப்பிரிக்காவின் 10% பகுதிகள் மட்டுமே ஐரோப்பாவின் ஆட்சியின் கீழ் இருந்தன. 1876 ஆப்பிரிக்கா இருக்குது, ஐரோப்பா இருக்குது. ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய 10% பகுதிகள் மட்டும்தான் அந்த ஐரோப்பாவுக்கு கீழே வந்து இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு, 1900 வருஷம் என்ன நடக்குது அப்படின்னா, மொட்டு மொத்த ஆப்பிரிக்காவுமே காலனி நாடாக மாறிடுச்சு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கிழக்கு ஆசியாவில் இல்லை ஆசியாவில் இருந்த எல்லா நாடுகளுமே காலனி ஆதிக்கத்துக்கு உட்பட்டுருச்சு. ஆனால் ஆப்பிரிக்கா மட்டும் அந்த மாதிரி உட்படலைன்னு பார்த்தோம். ஆனால் இந்த காலகட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் 10% இருந்தது, கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அந்த ஆப்பிரிக்கா ஃபுல்லாகவுமே ஒரு காலனி ஆதிக்க நாடாக வந்து மாறிடுச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இங்கிலாந்து, ஃப்ரான்ஸு, பெல்ஜியம் இந்த நாடுகள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, கண்டத்தை அவங்களுக்குள்ளே பிரிச்சுக்கிறாங்க. இந்த நாடுகள் எல்லாமே அவங்கவுங்களுக்கு வேண்டியதை அவங்கவுங்க பிரிச்சுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, ஒரு சில இடங்கள் ஜெர்மனிக்கும் இத்தாலிக்கும் விட்டு கொடுத்தன. அதாவது ஒரு சில இடங்களை என்ன செய்கிறாங்க, இது எங்களுக்கு வேணால் நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லி விட்டு கொடுக்குற மாதிரி இடங்களை விட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இங்கிலாந்து நாடு, ஃப்ரான்ஸு, ரஷ்யா, ஜெர்மனி இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, சீனாவில் இவங்களுக்குன்னு சொல்லி செல்வாக்கு மண்டலங்களை நிறுவுறாங்க. ஏற்கனவே சீனாவில் ஆட்சி கவிழ்ந்துருச்சு. அதுக்கப்புறம் ஜப்பானுமே என்ன செஞ்சாங்க, சீனாவில் ஷாங்டுங் பகுதியில் ஜெர்மனி ஆட்சி செய்யக்கூடிய அந்த பகுதி எங்களுக்கு வேணும்னு கோரிக்கைகள்லாம் வச்சாங்க. இப்போ சீனாவோட நிலைமையை எப்படி ஆறிடுச்சு அப்படின்னா, சீனாவில் அவங்களுக்குன்னு செல்வாக்கு மண்டலங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி இங்கிலாந்து, ஃப்ரான்ஸு, ரஷ்யா, ஜெர்மனி இவங்க எல்லாருமே கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க.
ஜப்பான் கொரியாவையும் தைவானையும் தன் வசப்படுத்தி கொண்டது. ஜப்பான் நாடு இப்போ என்ன செய்கிறாங்க, இப்போ எல்லாருமே இப்படி ஆயிடுச்சா, சீனாவில் இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கிறப்ப கொரியாவையும் தைவானையும் தன் வசப்படுத்திக்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு, இந்தோ சீனியாவை ஃப்ரான்ஸ் கைப்பற்றி கொண்டது. இந்தோ சீனாவை கைப்பற்றின நாடு எது அப்படின்னா ஃப்ரான்ஸு. நெக்ஸ்ட்டு, ஸ்பெயின்கிட்ட இருந்து பிலிப்பைன்ஸை வாங்கின நாடு எது அப்படின்னா அமெரிக்கா. ஸ்பெயினில் இருந்து பிலிப்பைன்ஸை வாங்கினது அமெரிக்கா. அதே மாதிரி இங்கிலாந்து ரஷ்யாவும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஈரான் நாட்டை அவங்களுக்குள்ளே பிரிச்சுக்கிட்டாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ஆப்பிரிக்காவில் காலனிகளை நிறுவ ஐரோப்பியர் மேற்கொண்ட தொடக்க கால முயற்சிகள் இரத்த களரியான போரில் முடிந்தன. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஐரோப்பாவில் காலனி ஆதிக்கம் வந்துருச்சு. இது எல்லாத்தையுமே ஒரு முடிவுக்கு கொண்டு வர்றப்ப எல்லாமே இரத்த களரிகளாக, அதாவது நிறையா பேர் உயிரிழந்தாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, அல்ஜீரியாவையும் செனகலையும் கைப்பற்ற ஃப்ரான்ஸ் ஒரு நெடிய கடுமையான போரை செய்ய வேண்டியதாயிற்று. அல்ஜீரியா செனகல் இது ரெண்டு பகுதியையுமே ஃப்ரான்ஸ் வந்து கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்க. இது கைப்பற்றுறதுக்காக நிறைய கடுமையான போர்களெல்லாம் சந்திக்கிறாங்க. சந்தித்து தான் இந்த பகுதிகளை வந்து கைப்பற்றுறதுக்கான ஒரு இதை வந்து நிறைவேற்றிக்கணும் அப்படின்றத பார்க்குறாங்க. இங்கிலாந்து 1879 ஜூலுக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி, 1884 சூடான் அப்படின்னு சொல்லக்கூடிய படைகளால் தோற்கடிக்கப்படுது. நெக்ஸ்ட்டு அப்படின்னா 1896 வருஷம் இத்தாலிய படைக்கும் எத்தியோப்பிய படைக்கும் இடையில் சண்டை நடக்குது. இத்தாலி எத்தியோப்பிய, இத்தாலி படைக்கும் எத்தியோப்பிய படைக்கும் 1896 சண்டை நடக்குது. இதில் என்ன நடக்குது அப்படின்னா இந்த எத்தியோப்பிய படைகளிடம், அதாவது இந்த இத்தாலிய படை வந்து இந்த படைக்கிட்ட அதிகமான சேதத்தோடு என்ன செய்கிறாங்க அப்படின்னா தோற்று போயிடுறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே லாஸ்ட்டில் வெற்றி பெற்றது எது அப்படின்னு பார்க்குறப்ப ஐரோப்பிய படைகள். இதுதான் வந்து என்ன அப்படின்னா இந்த பாடத்தோட ஃபஸ்ட்டு பார்ட், இன்ட்ரொடக்ஷன், என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத மட்டும் பார்த்துருக்கோம். இதை வந்து அவ்வளோவா முக்கியமானது கிடையாது. மீதி இருக்கிறத நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்த சின்ன பகுதியிலேருந்து நான் ரெண்டு சிம்பிளான கொஸ்டின் கேட்குறேன். இந்த ரெண்டு கொஸ்டினுக்குரிய ஆன்சரையும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் வந்து கொடுங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், முதலாளித்துவத்தின் உச்சக்கட்டம் ஏகாதிபத்தியம் என கூறியவர் யார்? முதலாளித்துவத்தின் உச்சக்கட்டமே ஏகாதிபத்தியம் என கூறியவர் யார்? ரெண்டாவது கொஸ்டின், இங்கிலாந்து 1879 ஜுலுக்காலும் 1884 டேஸ் படைகளாலும் தோற்கடிக்கப்பட்டது. இங்கிலாந்து 1879 தோற்கடித்தது எது அப்படின்னா ஜூலுக்காலும், ஜூலுக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த படைகளால் தோற்கடிக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி 1884 இங்கிலாந்தை தோற்கடித்த படை எது அப்படின்றதான் கொஸ்டின். இந்த ரெண்டு கொஸ்டின்குரிய ஆன்சரையும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் வந்து கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.